கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இன்றைக்கும் திருப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே மனிதர்கள் கடத்தப்படுகிற சம்பவங்கள் தொடர்ந்து தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற என்கிற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதிலும் ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவிலே மனிதர்களை கடத்தும் குற்றங்களுக்கு எதிராக சர்வதேச தினம் என்று சொல்லி ஜூலை முப்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஐநா ஒரு தரவை வெளியிட்டிருக்கிறது ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு பெண்கள் இந்தியாவிலே கடத்தப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் குறிப்பாக உலக அளவிலே கடத்தப்படுகிற மக்களுடைய கணக்கை பார்க்கும் பொழுது அதிலே கடத்தப்படுகிறவர்களில் நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் பெண்கள் என்றும் இருபது சதவீதம் ஆண்கள் என்றும் பதினைந்து சதவீதம் சிறுவர்கள் என்றும் பத்தொன்பது சதவீதம் சிறுமிகள் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் தேசத்தில் தேசங்களில் இப்படிப்பட்ட மனித கடத்தல்கள் தடுக்கப்பட நம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் உலக அளவிலே இந்த பாதிப்பு தற்போது அதிகரித்து வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அதிக அளவிலே சிறு குழந்தைகள் கடத்தப்பட்டு பல முறைகேடான காரியங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க காரியம் இந்தியாவிலே முப்பதாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் காணாமல் போய் தற்போது வரையிலும் அவர்கள் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கிறார்கள் என்ற சொல் மக்களவையிலே அறிவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்க காரியம் ஆகவே இந்த மனித கடத்தல்கள் மனிதர்களை கடத்துவது காரியங்களில் பயன்படுத்துவது குறிப்பாக பெண்கள் சிறு குழந்தைகள் சிறுமிகள் கடத்தப்படுவது தடுக்கப்பட தேசத்தில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட நாம் கருத்தாய் ஜெபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எயஸ்தோத்திரிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற மனித உரிமைக்கு எதிரான மனித கடத்தல் என்று சொல்லப்படுகிற இப்படிப்பட்ட சம்பவங்களில் சிறு பிள்ளைகள் சிறுமிகள் வாலிபர்கள் பெண்கள் முதியவர்கள் என்று சொல்லி எல்லா வயதினரையும் குறிவைத்து செய்யப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் முற்றிலும் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதுவும் எங்களுடைய இந்தியாவிலே ஆண்டவர் ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு பெண்கள் கடத்தப்படுகிறார்கள் என்பது பெண்களுக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை காணப்படுகிறது என்பதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உலக அளவிலே மனிதர்களை கடத்துவதற்கு எதிரான சர்வதேச தினம் ஆசரிக்கப்பட்டும் கூட உலக அளவிலே பல்லாயிரக்கணக்கான ஆண்டவரை ஜனங்கள் கடத்தப்படுவது மக்கள் கடத்தப்படுவது என்பது குறிப்பிடத்தக்க காரியமாக இருக்கிறது ஆண்டவரே அதுவும் ஐரோப்பிய நாடுகளில் கடத்த படுகிறவர்கள் ஆண்டவரே பாலியல் குற்றங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே ஐரோப்பா நாடுகளில் அதே போல ஆண்டவரே அமெரிக்காவில் கூட பத்தாயிரத்துக்கும் அதிகமான பேர் ஆண்டுதோறும் கடத்தப்பட்டு முறைகேடான காரியங்களில் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற செய்தியை ஆண்டவரை நாங்கள் அறிந்து அதற்காக பாரத்தோடு ஜிபிக்கிறோம் எங்களுடைய இந்தியாவிலே ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு பெண்கள் கடத்தப்படுகிறார்கள் ஆண்டவரை இப்படிப்பட்ட சம்பவம் தடுக்க பட ஆண்டு எங்கள் தேசத்திலே பெண்கள் சிறு குழந்தைகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வரும் நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்பட குழந்தைகள் ஆண்டவரை குறிப்பாக சிறுமிகள் அப்பா கடத்தப்படுவதும் அவர்கள் அநேக விதமான பாலியல் குற்றங்களுக்கு உட்படுத்தப்படுவதும் ஆண்டவரை முற்றிலும் தடுக்கப்பட பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியத்தில் மத்திய மாநில அரசு கூடுதல் நடவடிக்கை எடுக்க ஆண்டவரை இதற்காக ஆண்டவரை கூடுதலான ஆண்டவரை தகப்பனை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு இவைகள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரை தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிர்வம் என்னப்படுத்துங்க யேஸ்வி நாமத்தில் பிதாவே, ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் எங்கள் கருத்தை தாமேங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்